प्रतिबोधिदां भगवता नारायणेन स्वयं व्यासेन क्रदिदां पुराणमुनिनां मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वाम् अनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम् ओम ताये भगवद्गीते साक्षात् भगवान नारायणनाल पार्थनुक्कु उपदेशिक्कपेट्रवल पुराण मुनियाहिय व्यासराल महाभारतत्तिन् कण அமைக்கப்பட்டவள் அத்வைத அமிர்தத்தை வர்ஷிப்பவள் பிறவி பிணியை போக்குபவள் 18 அத்தியாயங்களை உடையவள் ஆகிய பகவதி உன்னை தியானிக்கின்றேன். நமோஸ்து தே வியாச விசால புத்தே புல்லாரவிந்தாயதபத்ரனே येन द्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रतीप विचाल भुक्ति उड़यवरुं नन्गु अलंद तामर इदल पोंड्र कण्गले उड़यवरुं आगिय व्यासरे महाभारतं एन्नुं एन्नै निरैंद ஞான தீபத்தை ஏற்றி வைத்த உமக்கு நமஸ்காரம். பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபானயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாம்ருததுஹே நமஹ. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும் சின்முத்திரை தாங்கியிருப்பவனுமாகிய கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தன பார்த்தோ வத்ச சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். உபனிஷதங்கள் யாவும் பசுக்கள், கிருஷ்ணன் பால் கறப்பவன், பார்த்தன் கன்று, அருந்துபவர் பேரறிஞர், கீதை எனும் அமிர்தம் ஒப்பற்ற பால் ஆகிறது. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். வசுதேவருடைய மகன் கம்சனையும் சானூரனையும் கொன்றவன், தேவகிக்கு பரமானந்தத்தை கொடுப்பவன், ஜகத்குரு தேவன் ஆகிய கிருஷ்ணனை வணங்குகின்றேன். பீஷ்மத்ரோணதடா ஜயத்ரதஜலா காந்தார நீலோத்பலா சல்யக்ராகவதி கிருபேன வஹனீ கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகன்ன கோர மகரா துர்யோதனாவர்தினி சோத்தீர்ணா கலு பாண்டவை ரணநதி கைவத்தஹ கேசவ. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருந்த ரணநதிக்கு பீஷ்மரும் துரோணரும் கரைகள், ஜயத்ரதன் ஜலம், காந்தார மன்னன் நீலோத்பலம் என்னும் புஷ்பம், சல்யன் சுராமி, கிருபன் என்பவன் பிரவாகம், கர்ணன் பேரலைகள், அஸ்வத்தாமனும் விகர்ணனும் பயங்கரமான மகர மீன்கள், துரியோதனன் நீர்ச்சுழல், கிருஷ்ணனை படகோட்டியாக கொண்டு அது பாண்டவர்களால் கடக்கப்பட்டது. பாராசர்யபசக சரோஜமமலம்
गीतात्तगन्तोत्कडं नानाज्ञानकहेशरं अरिकता सम्बोधनाबोधितं लोहे सज्जन सद्वदैरगरगपीयमानं मुदा भूयाद्भारतभङ्गजं कलिमलप्रध्वंसिनं श्रेयसे। பராசரர் புதல்வராகிய வியாசர் வாக்கு என்னும் நீரில் உதித்த பல கதைகளை மகரந்தமாக உடைய ஹரிகதா பிரசங்கத்தால் அலர்ந்து உலகத்தில் நல்லோர் எனும் தேன் வண்டுகளால் நாள்தோறும் ஆனந்தமாக அருந்தப்பெற்ற கீதை மூலம் நறுமணத்தை உடைய குற்றமற்ற மகாபாரதம் என்னும் தாமரை பூவானது கலியினுடைய தோஷத்தை நீக்க விரும்புவனுக்கு நலம் தருவதாகுக. மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே க்ரிம் யத் கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யாருடைய கிருபையானது ஊமையை பேச வைக்கின்றதோ, முடவனை மலையை தாண்டச் செய்கிறதோ, அந்த பரமானந்த மாதவனை நான் வணங்குகின்றேன். யம் பிரம்மா வருணேந்திரருத்தம் மருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவை வேதை சாங்கபதக்ரமோ மனிஷதை காயந்தி யம் ஷாமஹ தியானாவஸ்தித தத்கதேன மனசா பச்சந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் நவிது சுராசுரன தேவாய தஸ்மை நமஹ. பிரம்மா வருணன் இந்திரன் ருத்ரன் மருத் தேவதைகள் யாரை திவ்யமான ஸ்துதிகளால் சுதிக்கிறார்களோ, சாமகானம் செய்கின்றவர்கள் யாரை அங்கமும் பதக்கிரமும் உபனிஷதங்களும் கூடிய வேதங்களால் பாடுகிறார்களோ, யோகிகள் தியான முதிர்ச்சியால் மனதை யார்பால் வைத்து உணர்கிறார்களோ, சுர அசுர கூட்டங்கள் யாருடைய முடிவை அறிகிறார்கள் இல்லையோ, அந்த தெய்வத்திற்கு நமஸ்காரம். ஓம் கிருஷ்ணாய நமஹ.